பணியாற்றி ஓய்வு பெற்றவரும் முதுநிலை ஆடற்கலை ஆட்சியாளருமாகிய கலைஞர் வேலானந்தன் அவர்களுக்கும், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நடனத்துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் திருமதி அருட்செல்வி கிருபேராஜா அவர்களுக்கும், கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சுவாமி விபுலானந்த அழகியல் கற்கைகள் நிறுவனத்தின் நடன நாடக அரங்கியல் துறை தலைவராகவும் சிரேஷ்ட விரிவுரையாளராகவும் இருக்கின்ற கிரான் சர்முலா சஞ்சீதகுமார் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தனித்தனியாக அத்தனை பேரையும் நான் விழித்து இந்த உரையை ஆற்றுவதாக இருந்தால் ஏற்கனவே நாங்கள் ஒரு மணி நேரம் காலம் தாழ்த்தியிருக்கின்றோம். எனவே இங்கே இருக்கின்ற அத்தனை பேரது பாதங்களையும் நமஸ்கரித்து வணங்கி உங்கள் எல்லோரையும் முகம் பார்த்து உங்களது உள்ளத்திலே தொட்டு நான் நன்றி கூறி வணங்குவதாக நினைத்து கொண்டு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நாட்டியம் மிக அற்புதமான ஒரு கலை. இந்த இன்றைக்கு வெளியிடப்பட இருக்கின்ற பரதநாட்டிய அரங்கேற்ற நூலிலே பலர் நாட்டியக்கலையின் தோற்றம் பற்றி வளர்ச்சி பற்றி எல்லாம் பல்வேறு வகையான சம்பவங்களை எழுதியிருக்கின்றார்கள். இங்கே நாட்டியக்கலையிலே மிகச்சிறந்த விற்பனர்கள் இருக்கின்றார்கள். எங்களது சப்ரகௌமா பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை பேராசிரியர் கலாநிதி நாகேஸ்வரன் அவர்கள், மகாவித்வா நாகேஸ்வரன் அவர்கள் இருக்கின்றார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இசைத்துறையிலே பேராசிரியராக இருந்த நாமூமி கலாநிதி நாமூவி நாமூவி நவரண்டம் ஐயா அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அதே போல வேலானந்தன் ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள். இப்படி பெரும் தகைகள் எல்லாம் இருக்கின்ற இடத்திலே நாட்டியத்தை பற்றி நான் பேசுவது பெருமளவுக்கு பொருத்தமாக இருக்காது என்றாலும் கூட சில வேளை உங்களுக்கு தெரியாத தகவலாக இருந்தால் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த திரேதா யுகம் சொல்லப்படுகின்ற யுகத்திலே தர்மம் ஒழுங்காக இருந்தது என்று சொல்லுவார்கள். அந்த கிருத யுகம், திரேதா யுகத்துக்கு முந்தைய கிருத யுகம், மகாகவி பாரதியார் பாடுவார் கிருத யுகம் ஒழுக மாதோ என்று. அந்த கிருத யுகம்தான் ராமனது ராஜ்யமாக இருந்தது. அந்த கிரேதா யுகம் முடிவடைந்த பின்பு உலகத்திலே நீதி நிலை குலைந்தது. தர்மத்தை கடைபிடிக்காது தாழ்ந்தோன்றித்தனமாக மக்கள் நடந்து கொண்டார்கள். அந்த திரேதா யுகத்திலே மக்களை நல்நெறிப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் என்று பலரும் ஆலோசித்தார்களாம். அப்படி ஆலோசிக்கும் பொழுது தேவலோகத்து அதிபதியாகிய தேவேந்திரன் பிரமதேவரை பார்த்து கேட்டான், பூலோகத்திலே உள்ளவர்கள் எல்லோரும் நெறி தவறி போய்விட்டார்கள், அவர்களை நெறிப்படுத்த வேண்டும், என்ன செய்யலாம் என்று. உடனே பிரம்மதேவன் சொன்னார், நாங்கள் நான்கு வேதங்களை சிவபெருமான் அருளி செய்திருக்கின்றார், நான்கு வேதங்களின்படி மக்கள் நடந்தால் நாட்டிலே குழப்பம் வராது, அதனை போதியுங்கள் என்று சொல்லி. உடனே தேவேந்திரன் சொன்னான், வேதங்களை கற்பது அந்தணர்களது கடமை, சத்திரியர்களது அல்லது சூத்திரர்களது அல்லது வைசியர்களது கடமை அல்ல. எனவே வேதங்களை மக்கள் பெரிதாக கற்க மாட்டார்கள், அந்த அளவு அறிவும் இல்லை, விளங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை, எனவே வேதங்கள் மூலமாக மக்களை நெறிப்படுத்த முடியாது என்று தேவேந்திரன் சொன்னாராம். அப்பொழுது பிரமதேவன் சொன்னார், அப்படி என்றால் வேதங்களிலே இருந்து சில விஷயங்களை எடுத்து ஒரு புதிய கலையை உருவாக்கலாம் என்று. அப்பொழுதுதான் ஒரு புதிய கலை உருவாகியது. இருக்கு வேதத்திலே இருந்து பாடல்களை எடுத்தார்கள், வசனம் என்று குறிப்பிடுகிறார்கள், இருக்கு வேதத்திலே இருந்து பாடல்களை எடுத்தார்கள். இங்கே நடனத்துறையிலே விற்பனர்கள் என்னை பார்க்கிறார்கள், நான் பிழையாக சொல்கிறேனோ தெரியவில்லை. இருக்கு வேதத்திலே இருந்து பாடல்களை எடுத்தார்கள், சாம வேதத்திலேருந்து இசையை எடுத்தார்கள், அதர்வண வேதத்திலேருந்து சுவை ரசம் சொல்லுகின்ற அதை எடுத்தார்கள், யசுர்வேதத்திலேருந்து அபிநயத்தை எடுத்தார்கள். இப்படி நான்கு வேதங்களில் இருந்தும் நான்கு அம்சங்களை எடுத்து ஐந்தாவது வேதமாக நாட்டிய சாஸ்திரத்தை உருவாக்கிவிட்டு இந்த நாட்டிய சாஸ்திரத்தின் மூலமாக உலகத்தை ஒழுங்குபடுத்தலாம், நெறிப்படுத்தலாம் என்று சொன்னார்கள். அப்படி சொல்லித்தான் பரத முனிவரிடம் அதை ஒப்படைத்தார்கள். அந்த பரத முனிவர் தனது 100 மைந்தர்களை கொண்டு முதன் முதலாக ஒரு நாட்டிய நாடகத்தை அமைத்தார். அந்த நாட்டிய நாடகம் பாற்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடந்த கதையை மையமாக கொண்டு அமைந்தது. அதற்கு பெயர் அமிர்த மந்தனம் என்பது. இதிலே இருந்துதான் இந்த நாட்டிய நிகழ்வுகள் உலகத்திலே பிரபலமாக தொடங்கியது என்று சொல்கிறார்கள். ஒரு காலத்திலே தமிழ்நாட்டிலே சிலப்பதிகார காலத்திலே நாட்டியம் உச்சத்திலே இருந்தது. அதை பற்றியெல்லாம் பேசுவதாக இருந்தால் மணிக்கணக்காக பேச வேண்டும். ஆனால் அந்த நாட்டியத்தை ஆடுபவர்கள் முற்று முழுதாக தங்களை ஆண்டவனுக்கு அர்ப்பணித்திருந்த காரணத்தினாலே அவர்களை தேவ அடியாள் என்று அழைத்தார்கள், கடவுளுக்கு அடியவள். அதேபோல் ஆண்கள் தேவ அடியாள் என்று அழைக்கப்பட்டார். அந்த தேவ அடியாள் என்று அழைக்கப்பட்ட பெண்கள் உயர்ந்த மரியாதை மிக்கவர்களாக இருந்தார்கள். ஆனால் காலப்போக்கிலே அவர்களது பெயர் தேவ அடியாள் என்பது தேவடியாளாக மாறும் பொழுது, அவள் நடத்தையிலேயும் மாற்றம் ஏற்பட தொடங்கிய பொழுது, அதன் பொருள் உயர்ந்த பொருளாக இருந்தாலும் நடத்தையின் காரணத்தினாலேயும்
அவர்கள் செயற்பாட்டின் காரணத்தினாலேயும் அவர்கள் பழிக்கப்பட்டு தேவடியாள் என்பது ஒரு கூடாத சொல்லாக வந்துவிட்டது. அது மட்டுமல்ல, அவர்களை பரத்து ஐயன் சொன்னார்கள். பூமியிலே யாரையும் அவர்கள் திருமணம் செய்வதில்லை. தீர்க்க சுமங்கலிகள் திருமணம் ஆகாத காரணத்தினாலே கணவன் இறந்து போகின்ற நேமே அவர்களுக்கு இல்லை. அவர்கள் எப்பொழுதும் பூச்சூடெல்லாம் போட்டு வைக்கலாம். அதனாலே அவர்கள் நித்திய கல்யாணிகளாக தீர்க்க சுமங்கலிகளாகவே இருந்தார்கள். அவர்களுக்கு கடவுள் சேருமான் தான் கடவுள். இகத்து ஐ என்பது பூமியிலே உள்ள ஒருவனை தலைவனாக கொண்டால் அது இகத்து ஐ. பரத்து ஐயன் சொன்னால் பரம்பொருளாகிய கடவுளை தலைவனாக கொண்டது. அதனாலே அவர்கள் பரத்தைகள் சொன்னார்கள். பரத்து ஐ பரம்பொருளாகிய சேருமானை தலைவனாக கொண்டவர்கள் பரத்து ஐயன் சொன்னார்கள். அந்த பரத்து ஐயை பிற்காலத்தில் பரத்தை என்று பெயர் மாறி ஒரு கெட்ட பெயராகவே மாறிவிட்டது. தேவடியாள் என்ற பெயரும் பரத்தை என்ற பெயரும் மிக மோசமான பெயராக மாறியதினாலே நாட்டிய கலையை ஆடுவதை பலர் கைவிட்டார்கள். இருந்தாலும் கூட மன்னர்கள் வேத்தியல் பொதுவியல் என்று சொல்லி அரசனை மகிழ்விப்பதற்காக அரசன் நிலையிலே ஒரு வகையிலே ஆபாச நடனம்தான் ஆடுகின்ற வழக்கம் ஒரு காலத்தில் இருந்தது. பொதுமக்களை மகிழ்விப்பதற்காக பொதுவியல்லே ஆடினார்கள். பிற்காலத்திலே ருக்மணி அருண்டேல் அவர்கள் இதற்கு புத்துயிர் கொடுத்து நாட்டியக்கலையை சரியான வகையிலே வடிவமைத்து இன்றைக்கு நாட்டியம் என்பது உயர் குலத்தை சார்ந்த உயர் குடும்பத்தை சார்ந்த பணக்கார வீட்டு அதை படித்த வீட்டு பிள்ளைகள் ஆடுகின்ற கலையாக உச்சம் பெற்று, நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல சாதாரணமான ஏழை பிள்ளைகளாலே நாட்டிய அரங்கேற்றம் செய்ய முடியாத நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இங்கே அருளகம் சாதித்து காட்டியிருக்கின்றது. ஐந்து பிள்ளைகள் பஞ்ச ரத்ன மணி மகுடமாக அருளகத்துக்கு பஞ்ச ரத்ன மணிமகுடத்தை சூட்டப் போகின்றார்கள். பவுனியாவில் நடைபெற்ற நாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சிகளுக்குள்ளே ஒரே ஒரு நிகழ்ச்சியிலே மட்டும்தான் நான் கலந்து கொள்ள முடியாமல் இருந்தேன். அந்த நிகழ்ச்சிக்கு நான் இந்தியாவில் இருந்தேன். ஏனைய 15 நாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சிகளிலேயும் 14 நாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சிகளிலேயும் நான் தலைமை தாங்கி அல்லது சிறப்பினராக கலந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே வவுனியாவின் நாட்டிய வளர்ச்சியை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். வவுனியாவுக்கு வெளியிலேயும் பல நாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சிகளிலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே இன்றைக்கு நடைபெறப்போகின்ற இந்த நிகழ்ச்சி சர்வதேச அளவிலே உலகளாவிய அளவிலே பாராட்டப்படத்தக்க மிக 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 அற்புதமான தரமான நிகழ்ச்சி என்பதை நான் ஆரம்பத்திலேயே உறுதி கூறிக்கொள்கின்றேன். நாங்கள் 2 நாட்கள் அவர்களது ஒத்திகையை பார்க்கும் பொழுது நாங்கள் மிகவும் பூரிப்படைந்தோம், பிரமித்து போய்விட்டோம். அந்த அளவுக்கு அற்புதமாக அந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது என்பதை மிகவும் மகிழ்ச்சியாக நான் சொல்லிக் கொள்கிறேன். அந்த வகையிலே தான் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த பஞ்சரத்தின மணிமகுடத்தை அருளகத்துக்கு சூட்டுகின்ற 5 பிள்ளைகள் இங்கே நடனமாடப் போகின்றார்கள். அந்த நடத்தை நீங்கள் கண்டு களிக்கப் போகின்றீர்கள். எனவே நான் அளவுக்கு அதிகமாக அந்த விஷயங்களை சொல்லிக்கொண்டு போகாமல் செல்விகள் சுபாஜினி ராமகவுண்டர், ரிஷிகா செல்வராசா, தனுஷா சசிகரன், பிரியதர்சினி குணசேகரம், தியானுகா தியாகலிங்கம் ஆகிய அந்த 5 பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி அவர்களை தகுந்த வகையிலே வளர்த்து இந்த நிலைக்கு கொண்டு வந்த அருளகத்து பெருமக்கள் தலைவர் திரு மூனா சமாதானையா அவர்கள், செயலாளர் திரு ஆவண்ண நவரத்னராயா அவர்கள் மற்றும் அங்கே இருக்கின்ற அரங்காவலர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் ஆகிய அத்தனை பேரையும் வாழ்த்தி வணங்கி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தலைமை தாங்கி ஆரம்பித்து வைக்கின்ற பேர் எனக்கு கிட்டியதற்காக மிகவும் மகிழ்ச்சி அடைந்து என் தலைமை உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடைபெறும். சிறப்பு நிகழ்வாக பரதநாட்டிய அரங்கேற்ற சிறப்பு மலர் இப்பொழுது வெளியிடப்பட இருக்கின்றது. நாங்கள் மீண்டும் பிரதமந்தரை மேடைக்கு அழைக்காமல் இருக்கும் இடம் தேடி அங்கே அந்த பரதநாட்டிய அரங்கேற்ற நூல் செல்லுகின்றது. இன்றைய நிகழ்வில் பிரதமந்தராக கலந்து கொள்ளுகின்ற பிரதம நீதியரசர் மாணிக்கவாசகம் இளஞ்செழியன் ஐயா அவர்கள் இப்பொழுது முதல் பிரதியை பெற்றுக் கொள்கின்றால் அதை தொடர்ந்து அங்கே இருக்கின்ற பிரமுகர்கள் யாவருக்கும் எங்களது அலுவலகத்தின் செயலாளர், ஸ்தாபனங்களின் ஆதிநகர்த்தர் சிவத்திரு ஆவண்ணா நவர்த்தராஜா ஐயா அவர்கள் இந்த பரதநாட்டிய அரங்கேற்ற சிறப்பு மலரை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த மலர் மிகவும் சிரமத்தின் மத்தியில் பலரது வாழ்த்து செய்திகள் ஆசி செய்திகளோடு ஏராளமான படங்களோடு நாட்டியம் சம்பந்தமான பல்வேறு வகையான கருத்துக்களோடு மிக அழகாக மிக அருமையாக மிக சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது புஷ்பாஞ்சலியுடன் கணபதி ஸ்துதி ராகம் நாட்டை தாளம் சதுஷ்ட ஏகம் மலர்களை தூவி அஞ்சலி செய்து ஆடப்படுகின்ற புஷ்பாஞ்சலி இது இடையூறுகளை தடுப்பதற்காகவும் நர்த்தகியின் மேன்மைக்காகவும் புஷ்பங்களினால் அஞ்சலி செய்து விக்னம் நீக்குகின்ற விநாயகப் பெருமானை துதித்து ஆடப்படுகின்ற இந்த நாட்டிய நிகழ்வு நாட்டியமைப்பு திருமதி சூர்யாரணி வீரசிங்கம், இசையமைப்பு செல்வன் சீனா சிவமைந்தன். அருள் அமிர்த மழையால்
ஆனந்தமளித்திடும் கிரிதனில் பாரதத்தே
Dick Tom.
தாம் கிட்டத்தக்கத்தை தத்தை கிட்டத்தக்கத்தாம் தித்தாம் கிட்டத்தக்கத்தை தத்தை கிட்டத்தக்கத்தாம் தித்தாம் கிட்டத்தக்கதை தத்தை கிட்டத்தக்கதாம் 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 தித்தாம் கிட்டத்தக்கத்தை தத்தை கிட்டத்தக்கதாம் தித்தாம் கிட்டத்தக்கத்தை தத்தை கிட்டத்தக்கதாம் தித்தாம் கிட்டத்தக்கதை 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 தத்தை கிட்டத்தக்கதாம் கதையும் சரிதா தர்கடம் யம் சரிதை தர்கடம் சத்தியினதம் தர்கடம் சத்தியினதம் தர்கடம் மங்களம் இடம்பெறுகின்றது. இது ஜெயதேவரால் இயற்றப்பட்ட உருப்படியாகவும் ஐந்து கண்டிகைகளை கொண்ட இவ்வுருப்படி ஐந்து நடைகளிலும் அமைந்துள்ளது. ஒவ்வொரு கண்டிகைகளிலும் அந்த நடைகளுக்கு ஏற்ப ஜதுக்கட்டிகளும் அமைக்கப்பட்டுள்ளதாக அமைந்திருக்கின்றது. தோடைய மங்களம் ராகம் ராஜமாளிகை, தாளம் தாளமாளிகை. ஜய ஜானகி ரமண ஜய விபீஷண சரண ஜய சரோருக சரணம் ஜய தீன கருண ஜய 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 சரோ
Shagana Rai